வணக்கம், ரமேஷ்கர். இந்த வீடியோவில் வந்து நம்ம தம்ப்நெயிலில் போட்ட மாதிரி பர்ஃபெக்டான ஒரு என்ட்ரி எப்படி எடுக்கிறது, எக்ஸிட் எங்கே ஆகிறது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க வேண்டிய வீடியோ இல்லைன்னா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னால் என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அதை பற்றி நான் நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை கொஞ்சம் பாருங்கள் சரிங்களா. அது தெரிஞ்சால் தான் இந்த வீடியோ உங்களை கண்டினியூவாக பார்த்தா புரியும். அதுக்கு முன்னாடி பேசிக்காக ஸ்மார்ட் மணின்னா என்ன அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதையும் பாருங்கள். ஏன்னா நம்ம அதை பேஸ் பண்ணி தான் இப்போ என்ட்ரி எடுக்க போகிறோம். அதை எப்படி எடுக்கணுங்கிறத வந்து தெளிவாக நான் சொல்லியிருப்பேன். வீடியோவை கடைசி வழியும் பாருங்கள், அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் முதல் முறையாக விசிட் பண்ணிங்கன்னா, நம்ம சேனலோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, நான் இதில் டெய்லி ப்ரிடிக்ஷன் வீடியோவை போடுவேன், அதெல்லாமல் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வீடியோ ஹாலிடேஸில் போடுவேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்மார்ட் மணியை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம், அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும். இப்போ நம்ம எந்த டிலேயும் பண்ண வீடியோக்குள்ளே போகலாம். கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்லாம் என்னென்ன. ஸோ அதை ஜஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் மாத்திரம் பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மார்க்கெட் புல்லிஷ் ட்ரெண்ட் எப்படி இருக்கும்னு நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஓகே. புல்லிஷ் ட்ரெண்டுங்கிறது தொடர்ந்து ஹையர் ஹை ஃபார்ம் ஆகிட்டு போகிறது வந்து புல்லிஷ் ட்ரெண்டுன்னு சொல்லுவோம் சரிங்களா. பேரிஷ் ட்ரெண்டுன்னா என்ன, உங்களுக்கு தொடர்ந்து லோவர் லோ ஃபார்ம் ஆகிட்டு கீழே வந்துருக்கிறது வந்து பேரிஷ் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஆப்போசிட்டு பேரிஷ்னால் உங்களுக்கு ஹை போன மார்க்கெட்டு, அதுலேருந்து நம்ம தொடர்ந்து கீழே வந்துக்கிட்டே இருந்ததுன்னா அதுக்கு வந்து பேரிஷ் ட்ரெண்டுன்னு சொல்லுவோம். லோவர் லோ ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும், ஒரு லோவுக்கு இன்னொரு லோ கீழே வந்துகிட்டே வர்றது வந்து பேரிஷ் ட்ரெண்டுன்னு சொல்லுவோம். இதில் நம்ம எங்கே வந்து என்ட்ரி கொடுக்கணும், எக்ஸிட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். அதை வந்து நம்ம லைவ் மார்க்கெட்லேயே பார்க்கலாம். ஏன்னா மார்க்கெட்டில் நம்ம வெறுமே கோடு போகிறது ஈஸி, இப்படி போட்டு போகிறது. இதில் வந்து லைவாக பார்க்க உள்ள நிறைய கன்ஃபியூஷன் வரும் உங்களுக்கு. ஸோ அதனால் நம்ம லைவ் மார்க்கெட்லேயே பார்க்கலாம், அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ இதை நான் 15 நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணியிருக்கேன் சார்ட்டை சரிங்களா, 5 நிமிஷத்தில். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு லோ, இது ஒரு ஹை, அதான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஒரு கோடு போட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இந்த லோ, இது ஹை அப்படின்னு மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா மார்க்கெட்டு இதுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிறோம் வழியும், இதுதான் ஹையு இதுதான் லோ. ஒன்ஸ் இந்த லெவலில் பிரேக் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஹை ஷிஃப்ட் ஆகும், லோவும் ஷிஃப்ட் ஆகும் சரிங்களா. இப்படி தானே ஆகும், அதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். இப்படி போயிட்டுருக்க மார்க்கெட்டு ஒன்ஸ் இந்த ஹை பிரேக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஹை வந்து சேஞ்ச் ஆகிடுது அடுத்த இடத்துக்கு. இங்கேருந்த லோ வந்து என்ன ஆகிடுதுங்க, இந்த லோ வந்து ஷிஃப்ட் ஆகி இங்கே வந்துடுது. ஏற்கனவே நம்ம வீடியோவிலையும் நம்ம இதை சொல்லியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு ஹை இங்கே வந்துடும், லோ இங்கே வந்துடும். அது மாதிரி இப்போ உங்களுக்கு நம்ம இப்போ உள்ள கரண்ட் சினாரியோவில் கரண்ட் இருக்கிற மார்க்கெட்லேயே பார்க்கலாம். இதை வந்து லோன்னு வச்சுருக்கோம், இதை ஹைன்னு வச்சுக்கிறோம். ஒன்ஸ் இதை கட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகிடுது, இது இந்த லோ புதுசாக வருது. இதுக்கு முன்னாடி லோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கே கிடச்சிருக்கோம்னா, ஜூம் அவுட் பண்ணி, இதுக்கு முன்னாடி லோ இங்கே இருந்திருக்கும் சரிங்களா. இந்த லோ வந்து என்ன ஆயிருக்கு உங்களுக்கு, இது ஹையாகவும் இது லோவாகவும் இருந்திருக்கும். மார்க்கெட் ஒன்ஸ் வந்து இந்த லோ வரையும் வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஏன்னா இதை ஒரு ஃபுல் ஸ்க்ரீனில் பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், அதுக்காக தான் நான் வந்து போகிறேன் இங்கேருந்து. உங்களுக்கு அதுக்கு முன்னாடி உங்களுக்கு லோ இங்கே இருந்திருக்கும், ஹை இங்கே இருந்திருக்கும். ஒன்ஸு இந்த ஹை பிரேக் ஆன உடனே லோ இங்கே, இந்த லோ வந்து ஷிஃப்ட் ஆகி இங்கே லோன்னு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த லோவிலேருந்து அடுத்த ஹை இங்கே போயிருக்கும், அங்கேருந்து கீழே வந்தது தான் இந்த லோ. அதுக்கப்புறம் இப்போ போயிருக்கிறது ஒரு ஃப்ரெஷ் ஹையே, லோ வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிடுச்சு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். இதில் நம்ம என்ன எப்படி என்ட்ரி எடுக்கணும் போகணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மேஜர் லோ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த 15 நிமிஷத்துக்கு இதுதான் பொதுக்கி உள்ள லோ சரிங்களா. ஹை வந்து பார்த்திங்கன்னா இப்போ போயிருக்கிறது தான் ஹை. இதுக்கு நடுவில் வர்றது எல்லாமே இன்டர்னல் ஸ்விங் லோ ஹை,
அதை ஞாபகம் வச்சுக்கணும். நான் அதுதான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். மார்க்கெட்டில் மேஜர் ஸ்விங் ஹை லோ என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே போல் மைனர் ஸ்விங் லோ ஹை என்னங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அது ரெண்டும் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம வந்து தெளிவாக இருக்க முடியும். மேஜர் ஸ்விங் ஹை எது, ஒரு எந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேமாக இருந்தாலும் சரி, 15 நிமிஷமாக இருந்தாலும் சரி, 5 நிமிஷமாக இருந்தாலும் சரி, ஈவன் 1 நிமிஷமாக இருந்தாலும் கூட சரி, அதில் மேஜரான ஹை எது லோ எதுன்னு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு இன்டர்னலாக வர ஸ்விங் லோ ஹை என்னங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். அந்த இன்டர்னல் ஸ்விங் லோ ஹை எதுக்கு நம்ம பார்க்குறோம்னா, மேஜர் இதுதான் இப்போ மேஜர் ஸ்விங் ஹை லோ, சரிங்களா? இதுக்கு நடுவில் நிறையா இன்டர்னலாக லோ ஹை ஃபார்ம் ஆகும். அந்த லோ ஹைலாம் பார்த்து நம்ம ஏமாறக்கூடாது. அதில் மார்க்கெட் வந்து டேர்ன் ஆகுதுன்னா, எப்படி டேர்ன் ஆகுதுன்னா, பேரிஷ்க்கு டேர்ன் ஆகுதுன்னா, இந்த லெவலில் கட் பண்ணுற வரையும் நோ பேரிஷ், சரிங்களா? நம்ம போக முடியாது. இந்த டைம் ஃப்ரேமுக்கு சொல்கிறேன், இந்த 15 நிமிஷத்துக்கு. இதுக்கு கீழே வந்தால் தான் நம்ம பேரிஷ்னு சொல்ல முடியும். இதுக்கு மேலே திரும்ப போகக்குள்ளே உங்களுக்கு நியூ ஹை ஃபார்ம் ஆச்சுன்னு நம்ம சொல்லலாம். லோ ஷிஃப்ட் ஆகும். மேஜராக ஒரு ஹை போனதுக்கப்புறம் நம்ம இந்த லோ வந்து மாற்ற போகிறோம், சரிங்களா? அப்படி மாறும் நமக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு லோ வராமல் மேலே ஹை போகாது. ஏன்னா இந்த மேஜர் ஒரு ஹை போயிட்டு ஒரு லோ வந்துருக்குது, இருக்கியா? அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஹை போயிருக்கு, ஒரு கரெக்ஷன் வந்துட்டு திரும்ப மேலே போகும். அது எவ்வளோ தூரம் வரும் அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ தூரம் அது இந்த லோ ஆனது வர்க் பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஏரியாவை பாருங்கள். இங்கேருந்து மேலே போயிருக்கு, இந்த ஏரியாவை கட் பண்ணியிருக்கு. கட் பண்ணிவிட்டு என்ன ஆயிருக்கும், உங்களுக்கு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் இந்த எங்கே கட் பண்ணிச்சோ அந்த தூரத்துக்கு வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே போல் தான் உங்களுக்கு என்ன, உங்களுக்கு மார்க்கெட்டு இப்போ வந்து இந்த ஃப்ரெஷ் ஹையை வந்து கட் பண்ணி மேலே போயிட்டுருக்கோம். மேலே போகிறவங்க உங்களுக்கு எவ்வளோ தூரம் போகணுமோ டார்கெட் போயிட்டு நெக்ஸ்ட்டு வரும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்கும். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த தூரம் என்ன இருக்குது உங்களுக்கு, 21600. நம்ம டெய்லி ப்ரெடிக்ஷன் வீடியோவில் போட்டிருப்போம் சப்போர்ட் எதுன்னு, ரெசிஸ்டன்ட் எதுவாக இருக்கும் அப்படிங்கிறது. அதை எதை பேஸ் பண்ணி போடுறோம்னா, இந்த மாதிரி கட் பண்ணி போகிறத வச்சு தான் நம்ம போடுறோம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த இன்டர்னல் ஸ்விங் ஹை லோ இருக்கும், அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து முக்கியமாக மார்க்கெட்டில் அப்பப்போ ஒர்க் ஆகும். உதாரணத்துக்கு இப்போ இந்த லெவல் இருக்குன்னு வச்சிங்களா, இப்போ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் சப்போர்ட் இருக்கும். ஸோ நம்ம பர்ஃபெக்டாக ஒரு என்ட்ரி எங்கே எடுக்கணும்னா, இந்த இடத்துக்கு வரக்குள்ளே நம்ம வந்து ஒரு கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். இந்த கால் ஆப்ஷனை வந்து மினிமம் ஸ்டாப் லாஸ் தான் போடணும் நம்ம. அதாவது இந்த ஸ்விங் லோ இருக்குது பாருங்கள், இன்டர்னல் ஸ்விங் லோ இது 15 நிமிஷத்தில். இந்த லோவுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சால் மாத்திரம்தான் நம்ம வெளியில் வரணும். அது வரையும் இங்கே நம்ம ஒரு கால் ஆப்ஷனை வாங்கி வச்சிடலாம். கண்டிப்பாக நமக்கு அதுலேருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மேலே போகும். அதே போல் மேலே இங்கே போய் டச் ஆகும்பொழுது நம்ம என்ன பண்ணோம், ஒரு புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணோம், சரிங்களா? இந்த லெவலுக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சால் மாத்திரம்தான் நம்ம வெளியில் வரணும். அவ்வளோதான் நம்ம செய்ய வேண்டியது. இந்த இடத்துல புட் ஆப்ஷன், இந்த இடத்துல கால் ஆப்ஷன். இதுக்கு முன்னாடியே ஏதாவது புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். அதாவது ஒன்று ஒன்றாக போடலாம் நம்ம, எந்தெந்த இதை மார்க் பண்ணி வச்சுக்கணும் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மேஜராக இப்போ உள்ள ஒரு ஹையே, இப்போ இருக்கிற லோ இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, சரிங்களா? ஸோ நம்மளுடைய ஒரு ஸ்ட்ராங்கான என்ட்ரின்னு பார்த்துட்டா, இந்த இடத்துல ஒரு கால் ஆப்ஷன் எடுக்கலாம், சி ஆப்ஷனு, சரிங்களா? அதே போல் இங்கே போனீங்கன்னா ஒரு புட் ஆப்ஷன் ஸ்ட்ராங்கான ஒரு என்ட்ரியாக இருக்கும். அது ஸ்டாப் லாஸ் கம்மியாக போட்டுக்கலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு நம்ம வெளில வந்துடலாம். அதே போல் இதுக்கு கீழே வந்து ஒரு கேண்டில் க்ளோஸ் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சிச்சின்னா நம்ம வெளில வந்துடலாம். நெக்ஸ்ட்டு எப்படி வெளில வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதில் ஒரு சுமால் லாஸ்லேயே வெளில வந்துடலாம். அவ்வளோ சீக்கிரம் அது கீழே வந்துடாது. இது வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாப் லாஸை நீங்கள் இந்த இடத்துல போட்டு வச்சுக்கலாம் அட்வான்ஸாகவே, சரிங்களா? ஸோ போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு மினிமம் லாஸ்லேயே வெளில வந்துடுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆப்ஷன் ட்ரை பண்ணோம்னா, திரும்ப புட் ஆப்ஷன் தான் ட்ரை பண்ணோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட்டு இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா அதோடைய நெக்ஸ்ட்டு டார்கெட்டு இங்கே தான் இருக்கும். நெக்ஸ்ட் டார்கெட்டு இங்கே தான் இருக்கும். அது எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் உங்களுக்கு மார்க்கெட்டு இங்கேருந்து மேலே போயிருக்கு. அது இல்லாமல் அடுத்த ஸ்விங்கிலோ இங்கே இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த லெவலில் உடச்சதுன்னா லிக்விடிட்டி ஸ்வாப்பாக கீழே கூட வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு தான் நான் கோடு போட சொல்லுவேன் எப்பொழுதுமே, ஒவ்வொரு ஹை லோ எல்லாத்தையும் கோடு போட்டுக்கணும் அப்படின்னு. இந்த கோடெல்லாம் போட்டோம்னா உங்களுக்கு ஒவ்வொரு
இடத்துலையும் ஒரு ஒரு தடுப்பு, ஒரு ஒரு சுவர் மாதிரி இருக்குது எல்லாமே. மார்க்கெட்டு இந்த இடத்துல வரவுள்ள மேலே போகும், மேலே போக முடியல உடச்சிச்சின்னா கீழே வரும், கீழே வந்துச்சு அடுத்த செவர் செவரில் வந்து நிற்கும். ஸோ இதையும் உடச்சின்னா அடுத்த செவருக்கு வரும், அவ்வளோதான் உங்களுக்கு. அதனால் நம்ம வந்து ஒவ்வொரு லெவல்லையும் ஒரு கோடு போட்டுக்கிறோம். இந்த இடத்துல ஒரு கோடு போடுறோம், இங்கே ஒரு கோடு போடுறோம், இங்கே ஒரு கோடு போடுறோம், இந்த ஹைக்கு ஒரு கோடு போடுறோம், இந்த லோவுக்கு ஒரு கோடு. இது எல்லாமே வந்து கோடு போடுறது எதுக்காகனா, ஒவ்வொன்றும் சப்போர்ட்டு அண்ட் ரெசிஸ்டண்ட்டு. இந்த பாயிண்ட்டில் வரும்போது மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு ரியாக்ஷன் கொடுக்காமல் உடனே போயிடாது மேலே, மேலேயோ இல்லை கீழேயோ, சரிங்களா? மார்க்கெட் எங்கே இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ நம்மளுடைய என்ட்ரி எங்கேவா இருக்கணும்னா, இந்த கோட்டுக்கிட்ட தான் என்ட்ரி இருக்கணும், அதுதான் பர்ஃபெக்ட் என்ட்ரியாக இருக்கும். நம்ம தெளிவாக எங்கே வேணாலும் நம்ம உதாரணத்துக்கு பார்க்கலாம். ஏன்னா மார்க்கெட்டு இந்த இடம் வழி ஹையாக இருந்திருக்கு, இந்த நாளை விட்ருங்க, இந்த நாளை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். நம்ம இந்த நாள் ட்ரேட் எடுக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டில் இந்த தான் ஹையாக இருந்திருக்கும், முதல் நாளில் இந்த இங்கே ஒரு கோடு போட்டிருப்போம், இதோ இந்த லோவுக்கு ஒரு கோடு போட்டிருப்போம், அதுக்கப்புறம் இந்த லோவுக்கு ஒரு கோடு போட்டிருப்போம், சரிங்களா? இதான் நம்ம போட்டிருப்போம் அன்றைக்கி 5 நிமிஷத்தில் இதான் போட்டிருப்போம். வராத நாள் மார்க்கெட்டு இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆகுது, இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆனால் நீங்கள் ட்ரேடு, நோ ட்ரேடு எடுக்கக்கூடாது. எடுத்தாலும் உங்களுக்கு என்ன டார்கெட் எதுவுமே போட முடியாது. என்ன போட முடியாது? டார்கெட் மேலே போகுமா கீழே வருமா எதுவும் தெரியாது நம்ம. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், வெயிட் பண்ணோம். மார்க்கெட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்து வெயிட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த நாளில். ஏன்னா மார்க்கெட்டு உங்களுக்கு இதுக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கான். நமக்கு ரெஃபரன்ஸ் லைன் பார்த்தா இங்கே ஒன்று இருக்குது, இது இந்த லைன் ஒன்று இருக்குது, இந்த லைன் ஒன்று இருக்குது, இதெல்லாமே இருக்குது. ஸோ நம்ம மேலே மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆனதுனால மேலே நல்லா க்ளோஸும் கூட வச்சுருக்கு, 2-5 நிமிஷமாக மேலே இருக்கு மார்க்கெட். ஸோ அவங்களுக்கு வந்து எஸ்எல், அதாவது அவங்களுக்கு மேலே மேலே வாங்கிறதுக்கு, வாங்கினோம்னா விற்கிறதுக்கு ஆள் வேணும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ மார்க்கெட்டை கீழே கொண்டு வரதான் பிளான் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஆர்டர், பெண்டிங் ஆர்டர் பூரா கீழே தான் இருக்கும் இந்த ஏரியாவில். இதுதான் ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த வீடியோவை நான் போட்டிருப்பேன், அதையும் நீங்கள் பாருங்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க மார்க்கெட்டு உங்களுக்கு இந்த ஏரியாவுக்கு கொண்டு வந்தாங்க ஃபஸ்ட்டு. நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டரு. மார்க்கெட் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா மேலேயே கொண்டு போயிட்டுருப்பாங்க, சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா கீழே கொண்டு வந்து இருக்கிற எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே போவாங்க, இப்படிலாம் நடக்கும். அதனால் இந்த ஏரியாவில் நம்ம ட்ரேடு பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. ஒன்ஸ் வந்து எப்போ நம்ம இங்கே ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ப்ரீவியஸ் டேயில் இங்கே ஒரு கோடு போட்டிருப்போம், சரிங்களா? இந்த கோடு, இந்த ஒரு கோடை கட் பண்ணி கீழே வந்துச்சுன்னா அடுத்த கோடுக்கு டார்கெட் வச்சு ஒரு புட் ஆப்ஷன் எடுக்கலாம், அதுதான் நம்ம செய்ய முடியும். இந்த கோடை வந்து கட் பண்ணி கீழே அங்கே வச்சுருக்கு தெளிவாக ஒரு கேண்டியில். அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா அடுத்த கோடுக்கு ஃபஸ்ட்டு, அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கோடு இருக்கும். ஸோ அந்த கோடை தாண்டிச்சுன்னா அடுத்த இந்த டார்கெட்டை வச்சுருக்கோம்னா நமக்கு என்ன ஆகிடுது, உங்களுக்கு ஒன்ஸ் இந்த கோடை கட் பண்ணி கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். அது வழியும் நோ ட்ரேடு கண்டிப்பாக இந்த கோட்டுக்கிட்ட வரக்குள்ளே கூட நம்ம ஒரு கால் ஆஃப் ட்ரை பண்ணலாம், சரிங்களா? அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பாருங்கள், எக்ஸாக்டாக இந்த கோடு இருக்கையா, அந்த கோடு போட்டிருப்போம். இந்த கோட்டுக்கிட்ட வந்தோடனே மார்க்கெட் மேலே போயிருக்கு, கொஞ்சம் போயிட்டு தான் அப்புறம் கீழே வந்திருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம வந்து கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். இந்த கால் ஆப்ஷனில் ஒரு சுமால் ஒரு 1:1 அப்படிங்கிற ரேஷியோவில் நம்ம ரிவார்டு எடுத்துருக்க முடியும். ஸோ அதுக்கு போகலை அப்படி தெரியல அப்படின்னு, அதாவது அதுக்கு மேலே போகலை, ரொம்ப பெரிய டார்கெட்டு போகாமல் இருந்தாலே அது போகாதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கீழே வந்து க்ளோஸ் வச்சுருக்கோம், கீழே க்ளோஸ் வச்சோடனே நம்ம புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் புட் ஆப்ஷனுக்கு டார்கெட் ஃபஸ்ட் டார்கெட் இது, செகண்ட் டார்கெட் இந்த இருக்குது, அவ்வளோதான். என்ட்ரி எப்படி எடுக்கணுங்கிறது இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும் நான் நினைக்கிறேன். அர்ஜென்ட் போட்டு என்ட்ரி எடுக்கக்கூடாது. ப்ரீவியஸ் டேவில் உள்ள ஹை லோவெல்லாம் மார்க் பண்ணி வைக்கணும். மார்க் பண்ணி வச்சுட்டு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதோ, ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த லைன்கிட்ட வரக்குள்ள ஒரு கால் ஆப்ஷனு, இதில் வந்து சரியான டார்கெட் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியலன்னா கீழே வந்து க்ளோஸ் வச்சோடனே புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறோம். அது ஃபஸ்ட் டார்கெட்டுங்க, செகண்ட் டார்கெட்டுங்க, ஓகே. ஸோ அடுத்த நாள் வரலாம். அடுத்த நாள் வந்து உங்களுக்கு இது 15ஆம் தேதி, இது 18ஆம் தேதி, சரிங்களா?
ஸோ இதில் ஒவ்வொரு நாளுக்கும் நம்ம அப்படியே உதாரணமாக பார்த்துருவோம். வீடியோ டிலே ஆனாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால பாருங்கள். இந்த நாள் நம்ம என்ன பண்ணியிருப்போம், மார்க்கெட்டில் இந்த இடத்துல இந்த ஒரு கோடு போட்டிருப்போம், சரிங்களா? கோடு வந்து இந்த போட்டிருப்போம், அப்போதான் புரியுங்கிறதான் வந்திருக்கேன். ஓகே, மார்க்கெட் வந்து இந்த நாளில் நம்ம இங்கே ஒரு கோடு போட்டிருப்போம், இங்கே ஒரு கோடு போட்டிருப்போம், இப்போ வந்து நடந்திருக்கோம். மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு கீழே வந்திருக்கு, இந்த கோடு வரையும் வந்திருக்கு. இந்த இடத்துல நம்ம கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு இந்த கோட்டுக்கு கீழே வந்துச்சுன்னா வெளில வந்துடணும், அதான் நம்ம பண்ண வேண்டியது. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே மேலே போயிருக்கு, அப்புறம் கீழே வந்துட்டு மேலே தான் போயிருக்கு, சரிங்களா? நம்ம வந்து இந்த இடத்துல வர வரையும் வெயிட் பண்ணி ஒரு கால் ஆப்ஷன், கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணோம்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து முட்டிட்டு மேலே போயிட்டான். அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே வரல, உங்களுக்கு நல்லாவே ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டாம்தேதி இன்றைக்கி ஹை லோ என்னவோ மாதிரி பண்ணியிருப்போம். இதுதான் பதினெட்டாம்தேதி இன்றைக்கி போட்டிருக்கோம் ஹையாக, இந்த ஏரியாவும் ஹையாக இருந்திருக்கும், லோ வந்து இங்கே இந்த ஏரியாவாக இருந்திருக்கும். ஸோ மார்க்கெட் அன்றைக்கி எங்கே ஓப்பன் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். நம்ம பதினெட்டாம்தேதி இன்றைக்கி 9:00 ஃபஸ்ட்டு கண்டில் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, சரிங்களா? கீழே வந்திருக்கு, நமக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. எந்த இடத்துல கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் இந்த லோ வலியும் கீழே வந்திருக்கு, சரிங்களா? கரெக்டாக வந்து என்ட்ரி கொடுத்துட்டு மேலே போயிருக்கு, அதான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி தான் உங்களுக்கு நம்ம ட்ரேட் பிளான் பண்ணணும். அதுக்கு முந்தின நாள் உங்களுக்கு வந்து கை இதுவாக இருந்திருக்கும், சரிங்களா? ஹை அதை மாதிரி பண்ணுறோம், லோ இதை மாதிரி பண்ணுறோம். மார்க்கெட் சென்டரில் ஓப்பன் ஆகிருக்கு, சென்டரில் ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு மேலே போய் முட்டுச்சுன்னா புட் ஆப்ஷன் எடுக்க போகிறோம், கீழே வந்து முட்டுச்சுன்னா கால் ஆப்ஷன் எடுக்க போகிறோம். இதான் நம்ம மினிமம் ஸ்டாப் லாஸ் வச்சு செய்கிறோம். ஸோ இந்த இடத்துல வரவங்கள நம்ம கால் ஆப்ஷன் எடுத்துருப்போம், கால் ஆப்ஷன் எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் கம்மியாக வச்சுருப்போம். இது ஒன்ஸ் இதில் வந்து முட்டின உடனே மேலே போயிடுது, உங்களுக்கு மேலே போயிட்டு இந்த இடத்துல முட்டும் போது திரும்ப மார்க்கெட் வந்து சைட்வைஸில் போயிடுது. அந்த ஸோ அந்த ரேஞ்சை உடைக்கிறதுக்கு டைம் எடுக்கிறது பார்க்கணும். அப்படி தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும். ஒவ்வொரு என்ட்ரியுமே நீங்கள் எவ்வளோ தூரம் பின்னாடி போனாலும் அது தான் இருக்கும், எங்கே போனாலும். இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரிஞ்சிடும் மார்க்கெட்டு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது, பாசிபிலிட்டி ஹை லோங்கிறதெல்லாம் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். நீங்கள் வந்து இந்த கோடு வந்து எப்படி யூஸ் ஆகுதுங்கிறத புரிஞ்சிட்டாலே போதும். ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கோடுக்கிட்ட வரவுள்ள மார்க்கெட்டு ரியாக்ஷன் பண்ணும், அதான் நமக்கு அந்த கோடு எங்கே வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு வந்து இங்கே இருக்கும், இந்த கோட்டுக்கு தேவையான ரியாக்ஷன் இங்கே ஈவன் இங்கே தள்ளி கூட இங்கே வந்தீங்கன்னா இருக்கும். ப்ரீவியஸ் டே இங்கே இருக்கிறது இங்கே வந்து அடுத்த நாளில் சப்போர்ட்டாக வந்து நிற்கும், அதையும் கூட நம்ம பார்க்கலாம். இந்த கோடு பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்குது இல்லையா? ஸோ இது ரெண்டு மூணு நாள் தள்ளி கூட இந்த கோட்டோட வேல்யூ இல்லாமல் இருக்காது, அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரி வந்து எப்படி ஸ்ட்ராங்காக நம்ம எடுக்க முடியுங்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். புரியல அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா திரும்பவும் பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஆரம்பம் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும், போக போக மார்க்கெட்டை நம்ம ஸ்டடி பண்ணும்பொழுது புரிய ஆரம்பிக்கும். அதனால் புரியலன்னு மாத்திரம் நினைக்க வேணாம், திரும்பவும் பாருங்கள், கண்டிப்பாக புரியும். நான் சொல்ல வர விஷயம் என்னங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. நம்ம எஜுகேஷனல் வீடியோ நிறையா இருக்கும், அதை எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிங்க, அப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஒவ்வொரு இடத்துலையும் ஹை லோ அப்படிங்கிறத நம்ம வந்து இண்டிகேட் பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம ட்ரேட் பண்ணிக்கிறோம், அதுதான் வந்து பர்ஃபெக்ட் என்ட்ரியாக இருக்கும். உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் இது அட்வான்ஸாக நம்ம எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்லிடுறது எல்லாமே. ஸோ அதுதான் நம்ம வந்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி என்ட்ரி கொடுத்துக்கணும். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.